கைஸ் வெல்கம் பேக் டு ஆதித்யா எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு போட போறோம். அதுவும் இல்லாம இது ஒரு ஸ்னைப்பர் கன் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குல போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியா இருக்கு, இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ. ஓகே டாய், இன்னைக்கு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது என்ன ஏற்கனவே சொல்லிட்டு, இது ஒரு ஸ்னைப்பர் கன். இது வந்து அமேசான்ல வாங்கியிருந்தேன். இது வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகே வாங்க, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாருங்க பாக்ஸு இதோ லைட்டாக டேமேஜாக தான் இருக்கு, ஆனால் பரவாயில்ல, ஓப்பன் பண்ணுவோம். ஓகே இப்போ நம்ம பிளேட் நம்ம கிட்டே இருக்கு. பிளேடை வச்சு அப்புறம் வந்து பார்த்துனருங்க, கையிலலாம் கீச்சி இருக்கும். ஓகே இப்போ நம்ம திறந்தாச்சு, இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணுவோமா? ஓப்பன் பண்ணுவோம். அதுவே இதுனே இதுக்குள்ள இது ஒரு ஃபோம் ஷீட்டை வச்சு சுருக்கியிருக்காங்க. ஓகே இந்த டப்பாக்கில் வேறு எதுவும் இல்லை, நம்ம இதை அப்படி போட்டுவோம். ஓகே இப்போ நம்ம இந்த ஃபோம் ஷீட்டில் தான் இதை வச்சுருக்காங்க. ஓகே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓ வாவ், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இதுக்குள்ள தான் நம்ம ஸ்னைப்பர் கன் இருக்கு. பாருங்க செம வெயிட்டாக இருக்குது, செம பெருசாக இருக்குது பாருங்க. ஓகே வேறு இதுக்குள்ள வேறு இது தரல, அப்புறம் ஓகே இதை வச்சுக்கோ. பாருங்க இப்போ நான் எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டாப்புல எப்படி இருக்கு மட்டும் பாருங்க, சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட்டு இதுக்குள்ள இதோ புல்லட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்க புல்லட்ஸ் இதுக்குள்ள வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கன் எடுக்கணுமா? பாருங்களேன் இதோட லுக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதை நீ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. ஃபர் செமையாக இருக்கு. ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த்தாக வைக்கிறதுக்கு முன்னாடி ஷூட்டிங் இது இது சைலன்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுவும் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது, நல்லா மெட்டல் சினிமா தான் இருக்குது, ஆனால் பார்த்து பிளாஸ்டிக்கு தான். ஓகே வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்மளுக்கு இந்த டன்னில் வந்து மேடிசின் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுன்னு கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் வந்து ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டாண்ட் ஓப்பன் இப்போ க்ளோஸு, ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்கோப் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் வந்து இது இதில் பார்க்கும் போது ஸ்கோப் வந்து இதெல்லாம் இதில் வழியாக பார்க்கலான்னு நினச்சேன். பார்த்தா எல்லாம் டம்மி தான், சும்மா இது லேசருக்கு மட்டும் தான் இது கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க இந்த கேப் எடுத்துகிட்டு லேசர்ட்டு தான் கொடுத்துட்றாங்க, ஆனால் இது வரையா எதுவுமே பார்க்க முடியல, ஆனால் லேசர்ட்டு இது ஓகே. ஓகே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான் இந்த கவர்ஸில் கொடுத்துட்றாங்க. ஓகே இப்போ பாருங்களேன், இப்போ பார்த்துக்கலாம். அப்புறம் பாருங்களேன் நம்ம ரன்னு பாருங்க, செமையாக இருக்கு. அப்பா முன்னாடி வாங்க, இங்கே போய் மேலேருந்து எடுக்கும். ஆ இன்னும் சொல்கிறேன் பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. ரன் ஒரு ஸ்க்ரோப்பு அப்புறம் ஸ்டாண்ட் இது இதுதான் ரைஸ் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் ஒரு புல்லட்ஸ். ஓகே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. இதை வந்து இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணுறது. அப்புறம் இது வந்து ரன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ரன் தான் சும்மா லுக்காக இருக்குது, செமையாக இருக்குது பாட்டு. இப்போ ஸ்க்ரோப் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரோப்பு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அப்புறம் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படின்னா இது எப்படி நம்ம இப்படி நம்பி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் டாக்கிங் கடைசியில் அப்புறம் நம்மளுக்கு ஒரு மேஜிச்சு அப்புறம் புல்லட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இதெல்லாம் பிபி புல்லட்ஸ், நர்ஃப் இல்லை. ஓகே வாங்கி இப்போ எல்லாம் என்ன எப்படியெல்லாம் நான் பண்ணுன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ரன்னு நம்ம எல்லாத்தையும் இப்போ ஃபிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டு வந்து இதுக்குல இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு வச்சு நம்ம லாக் பண்ணிட்டு லாக் ஆகிடும். அவ்வளோதான் பாருங்க, ஒரு பெருசாக இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா இந்த இடத்துல சின்ன ஒரு லாக்கட்டை கொடுத்துட்டா இதை நம்ம இப்படி டவுன் பண்ணிட்டு எடுத்தால் ஈஸியாக வந்துடுது. அதே மாதிரி இப்படி வச்சுட்டு சும்மா இப்படி வச்சுட்டு நம்ம வச்சோன்னா லாக் ஆகிக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குது என்ன. ஓகே அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம், அடுத்தது நம்ம ஸ்ட்ரோக் மாட்டிப்போம். ஸ்ட்ரோக் பாருங்கள், இதை வந்து இப்படி வச்சு லாக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதே டைட்டாக தான் இருக்குது, இதெல்லாம் லூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஐயோ இது டம்மி, வெறும் டம்மி கேப் கொடுத்துட்டேன். ஓகே பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஸ்டாண்ட் கொடுத்துட்டோம். இந்த ஸ்டாண்ட் எப்படின்னா, இதை இப்படி அமுத்தி இப்படி மேலே தூக்கிக்கலாம். எப்படி நம்ம இப்படி இது இதை நம்ம இப்படி நல்லா இப்படி அமுத்திட்டு இப்படி க்ளோஸ் பண்ணணும். அமுத்திட்டு இப்படி விட்டா லாக் ஆகிட்டும். இப்படி அமுத்திட்டு நம்ம இப்படி திறக்கணும். இதான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் வந்து மேடிசின். இது வந்து மேடிசின் நார்மலாக இப்போ நர்வ் மேடிசின்ஸ்ல எப்படின்னா இப்படி மேலே நம்ம வச்சு அமுத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிபி கன்ஸ்லேயும் வந்து இப்படி மேலே வச்சு அமுத்த மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. பின்னா நம்மளுக்கு ஒரு ஓப்பன் ஆட்டாக கொடுத்துருக்கோம். இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே நம்ம புல்லட்ஸ் போட்டுக்கணும். புல்லட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி லிவராட்டாக இருக்கலாம். இந்த இப்படி கீழே இழுத்து இந்த இடத்துல இப்படி லாக் பண்ணிக்கலாம். பாருங்க கீழே இருக்கு, இப்படி லாக் பண்ணிக்கலாம். இது கீழே இருக்கு லாக் பண்ணமே கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு புல்லட் வேற இருக்கு பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு புல்லட் உள்ளே போடுறேன். பாருங்க உள்ளே போட்டால் இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. இது வழியாக தான் புல்லட் வருது. வந்துட்டு நம்ம இப்படி லாக் பண்ணிட்டா இது லாக் ஆகிட்டோம். அவ்வளோதான். பாருங்க இப்போ வந்து ஓகே ஃபஸ்ட் இதை எடுத்துக்கோ. ஓகே இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ணுவோம். இதை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம இதை இப்படி வச்சு இப்படி இது இப்படி லாக் பண்ண வச்சு இப்போ ஒரு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிட்டு பார்த்துக்கணும். செமையாக இருப்பாருல்ல. இதான் நம்மளோட ஸ்னைப்பர். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்லா ஃபோர்ஸாக போடணும்னு போட்டுருந்துச்சு. 100 feet மேலே போடுமா? 200 feet. அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி இது வந்து நம்ம கையில் வச்சு பண்ணுறதோட இதை மாட்டிட்டு பண்ணால் லூஸாக இருக்குது. நல்லா இருக்கும். அமுத்தி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேணா இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ மேடிசின் மாட்டுறது அடியில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. இதுக்குள்ளே நம்ம மேடிசனை இது இந்த மாதிரி இருக்குல்ல, இதை டாப்பில் நீட்டிட்டு நம்ம இப்படி வச்சு வச்சு ஒரு அமுத்த அமுத்தினா அவள் லாக் ஆகிட்டு பார்த்தேன். இப்போ வந்து இப்போ எப்படி இதை எடுக்கணும்னா, இந்த இடத்துல மேலே இந்த ட்ரிக்கர் மேலே ஒரு இதாட்டை இப்படி கொடுத்துருக்குறாங்க, லிவர் ஆட்டை. இது முன்னாடி புஷ் பண்ணுறது தான் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். அப்புறம் போடும்போது நார்மலாக இப்படி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா. ஓகே இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வேறு சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இந்த மேடிசன் இப்படி எடுத்துட்டு இப்போ இதுக்குள்ள புல்லட் கொடுத்துருக்காங்க, நான் மறந்து போயிட்டேன். சரி புல்லட்ஸ் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிப்போம். இதுவும் டேப் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், இன்னைக்கு தான் தந்துருக்காங்க. சரி பரவாயில்ல, என்கிட்ட தந்துருக்கு. ஓகே பாருங்க அவ்வளோதான் இல்லை. இதோ பிபி புல்லட்ஸ் பாருங்க. இப்போ நம்ம இதை வந்து இது பிளாஸ்டிக்கு. இது வந்து இப்போ நம்ம இது இந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நிறைய உள்ளே போடலாம். இதுக்குலாம் இதுக்கு மேலே ஒரு 200 bullets கூட போடலாம். போட்டு இது ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்க உள்ளே வந்து நான் இப்போ எல்லா புல்லட்ஸும் போட்டுட்டேன். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இது வழியாக வெளில வராது. இந்த இடத்துல இது இடத்துல இது இப்படி கீழே எடுத்து இது லாக் பண்ணிட்டு இந்த ஹோல் இருக்கு. நம்ம இப்படி எப்படி நாட்டினோன்னா இதில் வந்து 5 bullets தான் லோட் ஆகுது. மேக்ஸிமம் வந்து 5 bullets தான் பண்ணிட்டு இப்போ பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம வந்து லோட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நீ லோட் பண்ணிட்டு இது கீழே எடுத்துக்கூடாது. லோட் பண்ணோன்னே எடுத்தீங்கன்னா புல்லட்ஸ்லாம் விழுந்துடும். ஏன்னா லோட் பண்ணோன்னே அந்த இது வந்து மேலே போயிடுது. ஸோ வந்து அதெல்லாம் மேலே எடுத்துடும். ஓகே இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது எப்படி ரீலோட் பண்ணோன்னா இந்த இடத்துல சைடில் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபாஸ்ட்டாக இப்படி ஒட்டையும் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ லோட் ஆயிடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுன்ட்டு. சம ஃபோர்ஸ் இருந்தா பாருங்க சொல்கிற மாதிரி எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பார்த்தீங்கன்னா. சம ஃபோர்ஸாக போகுது காய்ஸ். பாருங்க சுத்தம் ஓட்டையாக இருக்குது. ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது வெளியில் இங்கே இங்கே தான் நீங்கள் அழைச்சாதீங்க. நான் இப்போ வீடியோக்கு வேண்டி பண்ணுறேன். ஓகே இதுதான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். பாய். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.